போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் தான். காலைல எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நேரமாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய டைம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். காலைல நேரமாக 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாளில் நமக்கு மிகப்பெரிய டைம் கிடைக்கும், ஸோ படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்படி இருக்கும்போது காலைல நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் அலாரம் வச்சு தான் எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் மேக்ஸிமம் எல்லாருமே மொபைலில் அலாரம் வச்சு தான் எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்க. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மொபைலில் அலாரம் வைப்போம், ஆனால் காலைல நேரமாக அந்த டைமுக்கு எந்திரிக்கவே மாட்டோம். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், அலாரம் வைக்காமல் எப்படி நேரமாக எந்திரிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலைல நேரமாக எந்திரிக்கிறோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலைல 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவு உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படும், தேர்வுக்கு எந்த தேர்வுக்கு நீங்களாலும் படிங்க, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, இல்லை 10th+2 எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் படிங்க, எப்படி இருந்தாலும் காலைல 4 மணி இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி மிகப்பெரிய நேரம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சரிங்களா, நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 3 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா 5 மணி, 6 மணி, 7 மணி குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் உங்கள் கையில் இருக்குது. இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, நடந்தே போயிடுவேன், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா 8 மணி வரையும் கூட உங்களால் படிக்க முடியும். சரிங்களா, ஸோ 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா நீங்கள் 8 மணி வரையும் கூட படிக்க முடியும். ஸோ டைமிங்கை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கலாம். சரிங்களா, ஸோ காலையிலேயே உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா யாருக்குமே அது உங்களோட ஆஃபீஸ் டைமிங்கில் ஆஃப் டேவே கால்குலேட் ஆகும். சரிங்களா, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்து ஆஃப் டே படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. சரிங்களா, ஹாஃப் டே லீவ் போட்டு வந்து படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வந்து அப்படியே நீங்கள் புக் எடுத்து படிக்க ஒரு 3 மணி நேரம் தான் உங்களால் படிக்க முடியும். லீவ் போட்டு வந்தாவே ஒரு 3 மணி நேரம் தான் உங்களால் படிக்க முடியும். அந்த டைமிங்கை நீங்கள் காலைல நேரமாகவே எந்திரிச்சு பாருங்கள். 4 மணிக்கு நான் டெய்லி ப்ராப்பராக எந்திரிக்கிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் உங்களுக்கு சாலிடாக இருக்குது. அப்படின் போது நேரமாக எதிர்த்து பழகிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே நமக்கு நிறைய டைம் இருக்குது. சரிங்களா, வாரத்தில் 7 நாள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரியும் குறைஞ்சபட்சம் 4-5 நாள் பண்ணோம்னாவே நமக்கு எல்லா வகையான தேர்வுக்கு படிக்கும் போதுமே அது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெய்லி கால்குலேட் பண்ணி பாருங்கள் டைமிங்கை. டெய்லி 3 மணி நேரம் இல்லை குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது, நான் நிறைய நேரம் வேலை செய்கிறேன், நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்களா சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்கோங்க நேரமாக காலையில் எந்திரிக்கும் போது. அந்த டைமிங்கவே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய படிக்க முடியும். சரிங்களா, அந்த டைமை மட்டுமே பயன்படுத்தி நிறைய படிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறவங்க வீக்கெண்டில் மட்டும்தான் படிக்க டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா, ஸோ அதை அவாய்ட் பண்ணோம், வீக்கெண்ட் மட்டும் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்ற எண்ணத்தை உடச்சரியணும் அப்படின்னா காலைல நேரமாக எந்திரிச்சினாவே போதும், டெய்லி நமக்கு டைம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் மொபைல் அலாரம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், காலைல 4 மணிக்கு வைக்கிறீங்க இல்லை 5 மணிக்கு வைக்கிறீங்க, 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் எடுத்து ஆஃப் பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஸோ முடிஞ்ச வழியும் ரெகுலராக டெய்லி பண்ணக்கூடிய ஒரே வேலை இது தான், அலாரம் வைப்போம் ஆனால் அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். காரணம் நம்மளோட டயர்ட். இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டு மொபைலில் அலாரம் வைக்கிற பழக்கத்தையே விட்டுட்டு இல்லை கடிகாரத்தில் அலாரம் வைக்கிற பழக்கத்தையே விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்ககிட்ட பேசுங்க. சரிங்களா, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுங்க, காலைல 4 மணிக்கு என்ன எழுப்பிடுங்க, காலைல 5 மணிக்கு என்ன எழுப்பிடுங்க அப்படின்றத அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்பாவாக இருக்கலாம், அல்ல அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேலே கேர் பண்ணிக்கூடிய வீட்டில் யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு பெரியவங்களாம் மேக்ஸிமம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா, உங்களுடைய அக்காவாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கும். சரிங்களா, நம்ம ஏதோ ஒன்று படிச்சிட்டோம், எக்ஸாமுக்கு படிக்கிற அளவு நம்ம வந்துட்டோம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், ஆர்ஆர்பி படிக்கிறோம், டிகிரி முடிச்சுட்டோம், நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், இங்கிலீஷ்லாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்றதால நமக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சிடவே கூடாது. அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தான் மிகப்பெரிய அனுபவம் எப்பவுமே இருக்குது. ஏதாவது ஒருவர்களை கண்டிப்பாக அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ எமோஷனலாக நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுங்க. சரிங்களா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்குனாலும் படிங்க, நம்மளை திட்டிட்டாங்க, எக்ஸாமுக்கு 4 வருஷமாக நீ படிக்கிற உன்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, வீட்டில் குத்தம் சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். சரிங்களா, மனசு விட்டு அவங்ககிட்ட பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கும் புரியும். ஸோ எக்ஸாமா, எக்ஸாமுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ மார்க் இருக்குது, ஒரு மார்க்குள்ள 1000 பேர் 1500 பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்றது அவங்களுக்கும் புரியும். வெறுமனே 1 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறத விட அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம், 1 மார்க்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க, கட் ஆஃப்னா இது தான், ஸோ இதுக்கு நான் இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் காலைல நேரமாக எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு பொறுமையாகவே சொல்லுங்கள். எல்லா இடங்களையும் கோவப்பட்டு அவங்கள திட்டிடல, அவங்க உங்களை திட்டிருக்குது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக மனசு விட்டு பேச பழகுங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களும் பேசுவாங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சின்னவங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசும்போது
அவங்க மனசில் உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். நான் அம்மாவை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும், இல்லை அப்பாவை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ணாவாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், இல்லை மாமாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள், ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. நம்மளோட பார்வை நம்மளோட கோணம் தான் இருக்குது சரிங்களா. சந்தோஷமாக நம்ம படிக்க ஆரம்பித்தோம், சந்தோஷமாக எல்லாருமே இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சந்தோஷமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்திரிக்கும் போதே லேட்டாக இருந்துச்சிட்டோம், நேற்று இதை படிக்கல அதை படிக்கல, வீட்டில் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டோட ஒரு பிரச்சனையோடையே ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையோடையே இருப்போம். அதனால் முடிஞ்ச வரலையும் எல்லா எமோஷனும் பேசி முடிச்சிருங்க. ஸோ முடிஞ்ச வரலையும் எல்லா விதமான பிரச்சனையும் பேசி முடிச்சுக்கோங்க. பேசி முடிச்சுட்டு அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. படிக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோம், அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதான் இருக்குது சரிங்களா. நமக்கு மிகப்பெரிய மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை நம்மளால் கொண்டு வர முடியும் சரிங்களா. யாரோ ஒருத்தர் மேலே குற்றம் சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அதிகாரி ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கணும், உங்களால் அது கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்றத ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்காக இந்த சமூகத்துக்காக தான் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது வெறுமனே நம்ம மட்டும் படிச்சுட்டு நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்றத யோசிக்காமல் காலைல அலாரமே வைக்காமல் ஃபேமிலியோடு எந்திரிச்சு, எப்படி இருந்தாலும் காலைல அம்மா பார்த்தீங்கன்னா நேரமாகவே எந்திரிச்சிருவாங்க, இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது ஒருத்தர் நேரமாக எந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்க மூலமாக நீங்களும் நேரமாக எந்திரிச்சிங்க அப்படின்னா சந்தோஷமாக உங்களால் படிக்க முடியும் சரிங்களா. அந்த மாதிரி படிக்கிறவங்க மிக மிக குறைவு, ஆனால் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய பலம் உங்களுக்கு இருக்குது. இது வரையும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனசை இறுக்கி வச்சு படிக்காமல் அப்படி சிம்பிளாக விட்டு படிங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுட்டு படிச்சுன்னா கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே எதுவுமே ஸ்டோர் ஆகுது. ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்டில் எல்லாமே ஸ்டோர் ஆகும், எல்லாமே உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் எக்ஸாமுக்கு நமக்கு தேவை, அப்படி இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருக்காங்க, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்றலை வரம், நன்றி வணக்கம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.